Hi students plus 2 max exercise 3.1 question number 4 solve the equation 3x cube minus 60x square plus 23x minus 6 equal to 0 if the product of 2 roots is 1 ஒ cubic equation given and the equation is solve பண்ணுனோம் இப்பு no. cubic equation solve பண்ணா இக்கு 3 roots வரும் இன்ன பவார்ச் 3 இருக்குந்தலை இக்கு roots 3 values வரும் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் டூ ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ண அது ஆன்சர் இஸ் 1 3 ரூட்ஸ் ஆர் ஆல்பா கமா பீட்டா கமா காமா த 3 ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா காமா ரைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1 டூ ரூட்ஸ் ப்ராடக்ட் பண்ண அது ஆன்சர் இஸ் 1 சோ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 1 இல்லன்னா ஃபர்ஸ்ட் பீட்டா ஃபைண்ட் பண்றோம் பீட்டா ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளை ஆல்பா சேஞ்ச் டு டிவைட் நெக்ஸ்ட் இந்த கிவன் கியூபிக் ஈக்வேஷன் ரைட் பண்ணிருக்கோம் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் a b c d ஃபைண்ட் பண்ணிக்கலாம் x கியூபோட கோஎஃபிஷியன்ட் a x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் b x கோஎஃபிஷியன்ட் c கான்ஸ்டன்ட் டம் d ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இதோட ஃபார்முலா மைனஸ் b டிவைட் பை a ஃபார்முல மைனஸ் இருக்கு b வேல்யூல ஒரு மைனஸ் சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 16 divide by a value is three. This equation one. Next alpha beta plus beta gamma plus gamma alpha. This the formula c by a. The c value is twenty three divided by a value is three. This equation two. Alpha beta gamma formula minus d divided by a. So now formula or minus d value or minus. So minus of minus plus. 6 डिवाइड by a value is 3

ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இந்த காமா வழி ஃபைண்ட் பண்ணாச்சும் டூ ஸோ இப்போ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் டூ ஈக்வல் டூ மொத ட சிக்ஸ்டீன் த்ரீ இப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்வல் டூ சிக்ஸ்டீன் பை த்ரீ த ப்ளஸ் டூ சேஞ்ச் டூ மைனஸ் டூ இது க்ராஸ் மொடிஷ் மொன்ற ச ஆஃப் சிக்ஸ் அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் டென் டென் த்ரீ இப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்வல் டூ டென் த்ரீ இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் நான் பீட்டா வழி ஃபஸ்ட் ஃபைன் பண்ணிருக்கோம் ஆல்ஃபா பீட்டா ஈகோ டூ பீட்டா ஈக்வோட்டு ஆல்ஃபா இப்போ பீடெக் பதிலாக நம்ம ஒன் ஆல்ஃபா அப்ளை பண்ணும் ஸோ ஆல்ஃபா 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 ஸ்கொயர் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் 3 equal to alpha into 10 10 alpha so 3 alpha square plus 3 equal to 10 alpha இது ஆட்டிரா நேக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் 3 alpha square minus இது plus 10 alpha இக்கலுக்கு பிரைந்தில் அரும்பது minus 10 alpha plus 3 equal to 0 this is a quadratic equation இது factorize பண்டுரும் product பண்டுர வாழி 3 3 9 add பண்டுர வாழி minus 10

நெக்ஸ்ட் ஆல்பாக்கு அனதர் வேல்யூஸ் த்ரீ இப்போ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு ஒன் ஸோ இந்த ஆல்பாக்கு பதிலாக த்ரீ அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ பீட்டா ஈக்குவல் டு ஒன் இப்போ பீட்டா ஈக்குவல் டு த ஒன் த மல்டிப்ளை த்ரீ சேஞ்ச் டு டிவைட் பீட்டா ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஆக்சுவலாக கொஸ்டின் நம்மளுக்கு த்ரீ ரூட்ஸ் தான் ஃபைன் பண்ணணும் ஆல்ஃபா பீட்டா காமா காமாக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருந்திருக்கு ஆனால் ஆல்ஃபாக்கு டூ வேல்யூஸ் இருந்திருக்கு பீட்டாக்கும் டூ ஆல்ஃபாக்கு டூ வேல்யூஸ் இருந்திருக்கு பீட்டாக்கும் டூ வேல்யூஸ் இருந்திருக்கு இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன ஆல்ஃபா பீட்டா வேல்யூ ஒன் வரணும் அப்போ ஆல்ஃபாக்கு ஒன் பை த்ரீ எடுத்தால் பீட்டாக்கு நம்ம த்ரீ எடுக்கணும் அப்படி ஆல்ஃபாக்கு த்ரீ எடுத்தால் பீட்டாக்கு ஒன் பை த்ரீ எடுக்கணும் ஏன்னா இந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ண நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் ஓகேவா இப்போ ஆல்ஃபாக்கு ஒன் பை த்ரீ போட்டு இன்ட்டு பீட்டா வேலி த்ரீ போட்டால் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகி ஒன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் ஓகேவா ஸோ ஹேண்ட்ஸ் த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஒன் பை த்ரீ கமா பீட்டா த்ரீ காமா ஈக்குவல் டு டூ அப்படி இல்ல ஆல்ஃபா இக்குவல் டு த்ரீ எடுத்துக்கலாம் பீட்டா ஒன் பை த்ரீ எடுத்துக்கலாம் காமா வேலி டூ தான் ஓகே தேங்க்யூ